அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களுக்காக இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை, ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது ஐபிஎஸ் பதவிக்கான ஒரு நேர்முக தேர்வு நடக்குது. அந்த நேர்முக தேர்வில் ஒருத்தர் கலந்துக்கிட்டார். அப்ப அவர்கிட்ட வந்து அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண ஆபீசர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்கிறார். அந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணவருக்கு அந்த பதில்கள்லாம் தெரிந்திருந்தும் ஆங்கிலத்தில் சரியாக சொல்ல முடியாமல் தடுமாறார். உடனே அந்த ஆபீசர் வந்து, நீங்கள் இப்படி ஆங்கிலம் பேசுறதுக்கு தடுமாறுங்களே, நீங்கள் இந்த பதவியில் செலக்ட் ஆகி எப்படி நிர்வாகம் உங்களால் பண்ண முடியும், உங்களால் எப்படி நிர்வாகத்தை சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு கேட்கிறார். இவர் பதில் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கு. சரி ஓகே, இந்தாங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளரில் தண்ணியை கொடுக்குறாரு. அவர் இந்த தண்ணியை பார்த்துட்டு, சாரி சார், இந்த தண்ணியை நான் குடிக்க முடியாது அப்படிங்கிறார். உடனே இந்த ஆபீசர், ஏன் இந்த தண்ணியை குடிக்க முடியாது உங்களால் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை சார், இந்த தண்ணி வந்து கிளாஸ் டம்ளர் இருக்குது, நான் எப்போதுமே ஸ்டீல் டம்ளரோட தண்ணியை தான் குடிப்பேன் அப்படிங்கிறார். உடனே இந்த ஆபீசர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, ஏங்க நமக்கு தண்ணி தாங்க முக்கியம், அந்த தண்ணி எந்த டம்ளர் இருந்தால் என்ன, நமக்கு தண்ணி தாங்க முக்கியம், அதை முதல்ல குடிங்க அப்படிங்கிறார். உடனே அந்த இன்டர்வியூ அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், நானும் அதை தான் சொல்கிறேன், இந்த பதவிக்கு என்னுடைய திறமை மதிப்பு தான் முக்கியம், நான் பேசுகிற மொழி முக்கியம் இல்லை சார் அப்படிங்கிறார். இவர் சொன்ன பதிலில் இம்ப்ரெஸ் ஆன அந்த ஆஃபீஸர் இவரை செலக்ட் பண்ணுறாரு. இவரும் சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி மாறார். யார் தெரியுமா அவர்? ஆமாங்க, அவர் தான் மத்திய பிரதேசத்தில் ஒரு குக் கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய கடின உழைப்பால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியான மனோஜ் குமார் சர்மா, அவர் தாங்க இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டவர். அதனால் யாரையுமே ஒரு பேசுகிற ஆங்கிலத்தை வச்சு, ஆங்கிலங்கிறது ஒரு மொழி, அவருடைய ஆங்கிலத்தை வச்சு அவருடைய திறமையையும் மதிப்பையும் எடை போடுவது தவறான ஒன்று என்று கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.